தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் அதாவது கிராமப்புற மாணவர்கள் வந்து அச்சப்படாமல் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம் மாநில பாடப்புத்தகத்தை படித்தாவே நீட் மற்றும் ஜேடபிள்யூ உள்ளிட்ட அனைத்து வகை தேர்வுகளிலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி பேரரசியர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது என்ன புதுமையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுதியிருக்கிற நீட் எக்ஸாம் மற்றும் ஜே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேயே வந்து பெரும்பாலான கேள்விகள் இடம்பெற்று தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதை பற்றிய முழுமையான டீட்டெயில் நாம் இப்போ பார்க்கலாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை சேருவதற்கு நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பதிமூன்றாம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது எழுநூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்வு வந்து கிட்டத்தட்ட பதினான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் இந்தியா முழுக்குமே வந்து எழுதியிருக்காங்க நீட் தேர்வில் இடம்பெற்ற உயிரியல் வேதியியல் இயற்பியல் பாடங்களில் தொண்ணூற்றி சதவீதத்திற்கு மேற்பட்ட வினாக்கள் நம் மாநில அதாவது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம் மாநில பதினொன்று மற்றும் பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு பாடங்களிலிருந்து இருந்து பாட புத்தகத்தை வடிவமைத்த பேராசிரியர்கள் பெருமிதத்தோடு தெரிவிச்சிருக்காங்க உயிரியல் பாடத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் வரும் தொண்ணூறு வினாக்கள் வரும் அந்த தொண்ணூறு வினாக்களில் எண்பத்தி ஏழு வினாக்கள் வந்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது இதில் வந்து சிபிஎஸ்சியில் பயிலும் மாணவர்கள் பலரும் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கவர்மெண்ட்டுடைய பாடப்புத்தகத்தை படித்து தேர்வு எழுதுவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க பாடப்புத்தகத்தை விட வடிவமைத்த குழுவில் வந்து இருக்க இருந்த உயிரியல் துறை பேராசிரியர்கள் வந்து இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் வந்து வேதியியல் பாடம் அப்படின்னு கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இதில் இருந்த நாற்பத்தைந்து கொஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று வினாக்கள் வந்து இயற்பியல் பாடத்தில் இடம்பெற்றிருந்த நாற்பத்தி ஐந்து வினாக்கள்லேயும் வந்து நாற்பத்தி நான்கு வினாக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மாநில மொழி பாடத்திட்டத்திலிருந்து தான் கேட்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுறாங்க இதிலும் வந்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு வகுப்பு புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருப்பது தான் அந்த பேராசிரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய மேல்நிலை வகுப்பு புத்தகங்களை முழுமையாக படித்தாவே வந்து நூறு சதவீத வெற்றி வந்து உறுதி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து இயற்பியல் துறை பேராசிரியரும் அதுதான் சொல்கிறாரு அதாவது நம் மாநில அரசின் பாட புத்தகங்கள் பிற அமைப்புகளே புத்தகங்களை விட அதிக தரத்தில் வடிவமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது சமீபத்தில் நடந்த ஜேடபிள்யூ தேர்வில் கூட எண்பது சதவீத வினாக்கள் வந்து நம் மாநில மொழி பாடப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுதுங்க அப்போ நீட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராக அதிக ப அதிக பணம் மற்றும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம்தான் என்ற மாய பிம்பத்தை உடைக்கும் விதமாக வந்து தமிழக அரசோட பாடத்திட்டம் வந்து முழுமையாக புரிந்து படித்தாலே வெற்றி வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி தெரியுது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரம் கண்டிப்பாக இந்த எக்ஸாமு அதனால் நீங்கள் சிபிஎஸ்சி தான் நம்ம படிக்கணும் அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது காரணம் என்னென்னா சிபிஎஸ்சியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் ஆனால் ஸ்டேட் போர்டில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே சிபிஎஸ்சிலே ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து திட்ட தொண்ணூற்றி சதவீதம் மதிப்பெண்கள் வந்து நமக்கு வந்து இதில் இருந்த ஸ்டேட் போர்டிலேருந்தே வந்திருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் அதனால் நீங்கள் அடுத்த வருடம் படிக்க போகிற மாணவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிபிஎஸ்சி எப்பயும் போல் படிங்க ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக வந்து ஸ்டேட் போர்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்